எதேதே எங்கங்க இருக்கணுமோ அங்கங்க அப்படியே இருக்கு. ஆனா நீ தான் எங்க இருக்கணுமோ அங்க இருக்காம லோலோன்னு அலையற. ஏய், உடம்பு எப்படி இருக்கு? ஐயோ, நான் உங்களை சொல்லீங்க, என் வீட்டு வாசல வாஸ்து படி கணிச்சிட்டு இருந்தேன். வாய்ஸ் கெட்டியா இருக்கியா? ஏன்னா என் புருஷன் ஊர்ல இல்ல. ஜாக்கிரதையா இரு. ஊர்ல இல்லாத நமக்கு எதுக்கு சொல்லணும்? என்ன, அந்த பொம்பளை புருஷன் ஊர்ல இல்லன்னு சொல்லிட்டு போறா? சைட் ட்ராக்கா? ஐயா, இது வாஸ்துல லிங்க் ஆச்சு. வாஸ்து 10 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்ல. வாசல்ல உட்கார்ந்து சைட் கேக்குதா? மூஞ்ச பாரு. நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு ஒரு போர்டு வர. இந்த போர்டு மாட்டுறதுக்காக நீ 100 ரூபாய் செலவு பண்ணிருக்க. அந்த 100 ரூபாய் காசாவது உன்னால சம்பாதிக்க முடிஞ்சிருக்குதாயா? என்ன அவன் கத்த கதையை கொடுத்து நான் வேணாம் விசில் விட்டு வந்த மாதிரி பேசுற? எவன் தர்றான்? 5 பத்துக்கு அழுகுறானுங்க. எப்படியா கொடுப்பாங்க? எப்படி கொடுப்பாங்க? உன்கிட்ட வாஸ்து பார்த்து இதுவரைக்கும் எந்த குடும்பம் உருப்பட்டு இருக்கு? ஏன், அந்த ராமசாமி லட்சாதிபதி ஆகலையா? இதுக்கு முன்னாடி அவன் கோடீஸ்வரனா இருந்தான். அந்த மளிகை கடைக்கார உன்கிட்ட வாஸ்து பார்த்ததுனால பிளாட்ஃபார்த்துக்கு வந்துட்டான். பிளாட்ஃபார்த்துல இருந்தவன் பிச்சை எடுக்கிறான். கரெக்ட் ராஜா, என்ன பத்தி இவ்வளவு டீட்டெயில் தெரிஞ்சு வச்சிருக்கீல்ல? அப்புறம் ஏமா பணம் பணம்னு உயிர் எடுக்கிற? அம்மா பசிக்குதுமா. 5 லிட்டர் கிரைண்டர் மாதிரி இதோ ஒண்ணு பெத்து வச்சிருக்கிற. எவ்வளவு போட்டாலும் அரைச்சு தள்ளிக்கிட்டே இருக்கு. இதுக்கு நேர நேரத்துக்கு வடிச்சு கொட்டுறதுக்கு யாருகிட்டயா பணம் கேப்ப? அதான் தம்பி பத்ருனா இருக்கான்ல, அவங்கள்ட்ட போய் கேட்க வேண்டியதானே? இந்த காலத்துல கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளுக்கே 5 பைசா ஈந்த மாட்டானுங்க. பத்து எனக்கு சித்தி பையன், அதுக்காக அடிக்கடி அவங்கள்ட்ட போய் கையேந்துறது வெக்கமா இல்ல? இதுல என்ன வெக்கம்? அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் தான் பாசமலர் காலத்துல இருந்து ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கல. நீ போய் கண்ண கசக்க அவகாசம் தருவேன். அப்பா, டேய், ஃபைனான்ஸ் மேட்டர் பேசும் போது ஏன் யானை மாதிரி கத்துற? ஐயோ, நம்ம ஹோசனர் வர. அப்பா, நீ உள்ள போய் வந்துக்கோ. வெல்கம் போல வீட்ல இல்லன்னு சொல்லி அனுப்பிடுறேன். சமத்ரா கண்ணா, ஏண்டா என்ன உயிலா? ஆமா, வீட்டு வாடகை லாட்டரி அடிக்கிறேன். உயிலுக்கு நான் எங்க போவேன்? அது வந்து மரண வாக்குமூலம். என்னுடைய சாவுக்கு 100% ஹவுஸ் ஓனர் தான் காரணம்னு எழுதியிருக்கேன். ஐயோ, நீங்க செத்துட்டா மட்டும் அந்த வாடகை கேட்க விட்டுருவானா? அது எப்படி கேப்பான்? எப்படி இருந்தாலும் அவனை உள்ள பிடிச்சி போட்டுருவாங்க. அப்புறம் கன்சியூமர் கோர்ட்லேருந்து உனக்கு காமன்சேஷன் வாங்கி தருவாங்க. அந்த பணத்தை பேங்கில் போட்டுரு. அப்புறம் சூசைட் பண்ணிக்கிட்டு வீடு இருந்து ஒருத்தனும் குடி வர மாட்டேன். நீங்க ஹாப்பியா இருந்துக்க. ஐயோ, வரதராஜு வரதராஜு, சத்தியமா நான் உங்ககிட்ட வாடகை வசூல் பண்ண வரலப்பா. அப்புறம் உன் வீட்டுல அங்கங்க ஒழுகுதுன்னு சொன்னில, அதையெல்லாம் அடைச்சிட்டு போலான்னு வந்தேன். பாவி, இத முதல்லயே சொல்லிருக்கூடாதா? என்ன அவசரப்பட்டு தொங்கி இருந்தா? கஷ்டம் தான். அப்ப வாடகை வாடகையாவது மண்டாவது, அதெல்லாம் பின்னாடி பாத்துக்கலாமா? அது சரி, வாஸ்துப்படி இந்த வீட்டுக்கு பச்சை பெயிண்ட் மேட்ச் ஆகல, கிரீன் பெயிண்ட் அடி. நீ எங்கெங்க எதாவது அடிக்க சொல்றியோ அங்கங்க அதாவது அடிச்சிரு. ஆனா இந்த தூக்கு கயிறு அது எதிர்ப்பு பண்ணி என்ன போலீஸ்ல மாட்டி விட்டுறாங்க. சரி சரி, அப்புறம் இந்த வாடகைங்கிறது நாங்களா எப்பாவது நினைச்சா யோசிச்சு கொடுப்போம். நீ யோசிக்க வேண்டாம், கொடுக்கவும் வேண்டாம். வரட்டுமா? வீட்டுக்காரன எப்படியோ சரி கட்டிட்டீங்க, இப்ப மளிகை கடைக்காரன் வருவான். என்ன பண்ண போறீங்க? மளிகை கடைக்காரன் வரமாட்டான். நேத்து மத்தியானமே எண்ணெய் டீனோட கடைக்கு போய் டீ குடிச்சு கொண்டு பயமுறுத்தி வச்சிருக்கேன். குட் மார்னிங் சார். வர சொல்லிட்டாரு. ஆஹா, என்ன வீடு இவ்வளவு காலியா இருக்குதே? கல்யாண சத்திரத்துக்கு எதுவும் வாடகைக்கு விடுறாரா? உட்கார்றதுக்கு ஒரு சேர் கூட இல்லையே, உட்காரவே மாட்டாரோ? ஒருவேளை மூலமா இருக்கலாம் சார். உங்களுக்கு இந்தியன் பாலிடிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்ல பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் போல இருக்குதே. டாப் டு பாட்டம் பேப்பர் இந்தமே மேயிறீங்களே. ஏன் சார், நான் பேசிட்டே இருக்க, நீங்க பேசவே மாட்டீங்களா? உங்களுக்கு பேச்சே வராதா? டிஸ்டர்ப் பண்ணாத மேன். ஆ, பேச்சு வருதே சார். நான் ஏன் சார் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போறேன்? நீங்க பேப்பர் படிச்சு முடிங்க, நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன். பட் எனக்கு போர் அடிக்குமே, நான் என்ன பண்ணுவேன்? ஏதாவது டிவிக்கு இருந்தா போட்டு விடுங்க. ஆ, திரை விலகினால் பக்கத்து வீட்டு டிவி. எங்க கரண்ட் செலவு இல்லாம ஓசியிலேயே பக்கத்து வீட்டு டிவியை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப சன் டிவி ஓடிக்கிட்டு இருக்கு, வேற ஏதாவது சேனல் பார்க்கணும், என்ன பண்ணுவீங்க? சார், அவன் டிவிக்கு தான் அவன் ரிமோட் வாங்கி வச்சிருப்பான். நீங்க பக்கத்து வீட்டுக்காரன் டிவிக்கு எல்லாம் ரிமோட் வாங்கி வச்சிருக்கீங்க? அந்த வீட்டு குழந்தைங்க விளையாடும் போது ரிமோட்டை வச்சுட்டு போயிடுச்சு. ஓ, அப்ப அதுவும் ஓசி தானா? இந்த பேப்பர் மட்டும் தான் காசு கொடுத்து படிப்பீங்க போல. பேப்பர் கொண்டா சார். அடுத்த வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம். டேய், ஏன்டா சத்தம் போடுற? பேப்பர்ல ஒரு சுண்டை காணியும் சொல்ல. இந்த 50 காசு பிடிச்சுக்க. 50 பைசா குத்து படிக்கும் போதே உனக்கு இவ்வளவு நக்கல் இருக்குதா? நீ ஒரிஜினல் விலை 2 ரூபாய், 80 பைசா குத்து பேப்பர் போச்சா, உனக்கு எவ்வளவு நக்கல் இருக்கு சார்? டேய், போட 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 மதிப்ப சார். வெறும் 50 பைசா குடுத்து டெய்லி இண்டு பேப்பர் படிக்கிறீங்களா? இந்த ரேஞ்சில போனா இந்திய பொருளாதாரம் எங்கேயோ போய் நிக்குமே சார். மிஸ்டர், யார் நீங்க? என்ன தெரியல. மை நேம் இஸ் கிருஷ்ணன். ஐ அம் கமிங் ஃப்ரம் 24 மணி நேர டிவி சேனல். 24 மணி நேரம் சார், நான் இங்க இருக்கேன்.
24 மணி நேரம் ஆஸ்பத்திரி தான் கேள்விப்பட்டிருக்காரு. ஏன்னா டிவி இருக்கே அதுல 24 மணி நேரமும் மெகா சீரியல் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அதாவது 20 நிமிஷம் ஓடுற எபிசோடுக்கு 25 நிமிஷம் அட்வர்டைஸ்மெண்ட்டே ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படி இருந்தும் டேப் வந்துட்டாலோ சீடி தேஞ்சிட்டாலோ அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி பேட்டிகளை வாங்கி நாங்கள் ஒளிபரப்புவோம். அதுக்காக தான் நான் இப்போ உங்களை பேட்டி எடுக்க வந்திருக்கேன். அதுக்கெல்லாம் டைம் இல்லை. இதை எங்கள் கம்பெனி எதிர்பார்த்து நீங்கள் ஒன்றும் சும்மா பதில் சொல்ல வேணாம். இந்தாங்க 100 ரூபா மதிப்புள்ள இந்த பேர் சம்பளம் உங்களுக்கு இலவசம். எப்படி இது 100 ரூபா? எனக்கு இது வேணா. 75 ரூபா பணம் கொடு. இதை நான் எதிர்பார்க்கிறேன். நான் எதிர்பார்க்கிறேன். அப்படின்னா ஷாக்ல இருக்க நீங்களே எடுத்துக்கங்க. எங்க எங்க கீழே நோண்டாதீங்க, மேப்பையில் இருக்கு. ஆ கூசுது, சீக்கிரம் எடுக்க. அதுல 5 ரூபா இருக்கு, அது என் கிஃப்ட். கேள்வியை நான் கேட்கணுமா நீங்க கேக்குறீங்க? கேட்க தான் தெரியும். சரி கேளுங்க. குடும்பம் என்பது முக்கல் முனங்கள், சொந்தம் என்பது சிக்கல் திணறல், திருமணம் என்பது தண்ட செலவு, மனைவி என்பவள் டார்ச்சர், குழந்தைகள் என்பது டபுள் டார்ச்சர், சொல்லக்கூடாதது ஓசிக்கு பதில், சொல்லக்கூடியது காசுக்கு பதில், பார்க்க கூடாதது திருமணத்துக்கு பெண், பார்த்து ரசிப்பது பஸ் ஸ்டாண்டில் பெண். நீயா வாங்கி தின்னா? கையேந்தி பவன். அடுத்த வாங்கி கொடுத்தா? சரவண பவன். ஆசைக்கு நீ, காசுக்கு நான். ஐயா நான் மனிதன். நான் நீ எந்த கேட்டகரியே பிடிபடல. கால கட்டி ஒரு குளோசப் பாத்து எடுத்துக்கறேன். ஏய் பத்தா பத்தா, ஓ ஐயோ என்னப்பா இப்படி எலச்ச போயிட்ட? எலச்சதே இவ்வளவுனா அப்ப இதுக்கு முன்னாடி ஆ யார் இந்த கிரவுட்? சொந்தம். ஓ அந்த சிக்கல் திணறல். போடா அந்த பக்கம் மாப்பிள. இவன் வாஸ்து படி நார்த் ஈஸ்ட்ல நிக்கிறான், ஆகார திசை. தள்ளரா 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 அவன் கிடக்குறான். ஏய் திருப்பதி சாமி எப்படி இருக்க? திருப்பதி மலையினே பேர் வச்சிருக்கலாம். யார் இது பீரோ மேல துணியை போட்ட மாதிரி? பாருங்கப்பா என்ன பாருங்கப்பா, உடம்ப குறையா கேக்குறீங்களா? தின்னுட்டா இருக்க சார். ரெண்டு பேர்ல யார சொல்றீங்க மாப்பிள? நான் உங்களை அப்படி சொல்லுவேன் மாப்பிள? நீங்க இப்படி இருந்தா தான் லுக்கா இருக்கீங்க. அப்பவே நான் சொல்லீங்களா சனி திசை போடாது. சார் சார் சூப்பர் பேஸ், கொஞ்சம் அப்படியே இருக்க. கம்ப்யூட்டர்ல போட்டு ஒரு பிரிண்ட் எடுத்துக்கிறேன். கம்ப்யூட்டர் பிரிண்ட்ல எங்க மாட்டுவீங்க? பஸ் ஸ்டாண்ட் கக்கூஸ்ல. பத்து யார அவ முதல்ல அவன வெளியில அனுப்பு. என் அக்காவே சொல்லியாச்சு வெளியே போ. அக்காவுக்கு இவ்வளவு பவரா? அப்ப மாமாவுக்கு டம்மி. நீ போடா ஜிம்மி போயா. பிச்சு விடுவேன். என்ன என்ன ஃபேமிலியோட வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். இன்னோட வந்திருப்பியே நீ. என்ன பெரிய பிள்ளைங்க மாப்பிள, இந்த ஹவுஸ் ஓனர் இருக்கானுங்களே அவனோட டார்ச்சர் தாங்க முடியல மாப்பிள. மாசம் ஒன்னு தான் வாடகை கேக்குறானு மாப்பிள. அப்போ அவன மாசம் வர மளிகை பில்லு கட்டல. அவன் தொலை வேற. அப்புறம் இந்த ஹேர் கட் பண்ண அதுக்கு ஒரு 100 ரூபா பேலன்ஸ் ஆகி போச்சு. அவன் ஹேர் கட்டுக்கு 100 ரூபாவா? தேடி தேடி வெட்டுங்கிறாங்களே. அப்படியா? எங்கிட்ட இருக்கிறது 80 ரூபா. இவ்வளவுதான் என்னால கொடுக்க முடியும். வாடா இது வந்து வந்து ஆட்டோ கட் பண்றது வரது. போ அமுக்கே பட்ஜெட் அமுக்கே. டேய் திருட்டு வீடியோ வடுக்கற புடுற அவன. அவரை போய் பாத்தியா என் செலக்ஷன் எப்படி? எனக்கு பொருத்தமானவரா? சீக்கிரம் சொல்லு, நான் சன் டிவியில டாப் 10 பார்க்கணும். அந்த டாப் 10 இருக்கட்டும், முதல்ல ஏன் டாப் 10 கேளு. ஹீரோயின் உன்னை பற்றிய அதிக விமர்சனங்கள் தேவைப்படாததால் ஹீரோ பத்மநாபனை பற்றிய சில காட்சிகளை இப்போது நாம் பார்க்கலாம். ஆள் பார்ப்பதற்கு குளுமை, ஆனால் கருத்துக்களோ வெறுமை. பக்கத்து வீட்டில் டிவி பார்ப்பது, ஓசியிலே பேப்பர் படிப்பது போன்ற ஐடியாக்கள் ஆங்காங்கே பழிச்சிட்டாலும் மொத்தத்தில் ஒரு பிசுநாரித்தனமே மேலோங்கி தெரிகிறது. ஹீரோ பத்மநாபன் பார்ப்பதற்கு கொழுக்கு மொழுக்கு என்று அழகாக இருந்தாலும் அவரது அக்கா கயிற்றின் மேல் நடக்கும் களை கூத்தாடி போலவும், அவரது அக்காவின் கணவர் எலக்ட்ரிக் ட்ரெயின் பிச்சைக்காரர் போலவும், அவர்களுக்கு பிறந்திருக்கும் குழந்தை ஜுராசிக் பார்க் டைனாசோர் போலவும் இருப்பது முகத்தை சுழிக்க வைக்கிறது. இதெல்லாம் நல்ல குடும்பத்துக்கு ஒத்து வராது. இந்த பாத்திரங்களை படைத்த டைரக்டர் சற்று தடுமாறி இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதிகமாக செலவு செய்யும் ஆண்களையே கணவனாக அடைய வேண்டும் என்று பெண்கள் விரும்பும் இந்த காலத்தில் ஒரு கருமியை ஹீரோயின் செலக்ட் செய்திருப்பது விந்தையிலும் விந்தை. இதுல என்ன விந்தை இருக்கு? உனக்கு புரியாது. நான் ஏன் தெரியுமா இப்படிப்பட்ட ஒரு கஞ்சி பிரபுவை செலக்ட் பண்ண? சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட செலவு பண்ண இவ்வளவு யோசிக்கிறவர். எந்த விதமான கெட்ட பழக்கங்களுக்கும் அனாவசியமா காசு செலவு பண்ண மாட்டார். முக்கியமா பெண்கள் விஷயத்துல எவ்வளவு கஞ்சித்தனமானவர் தெரியுமா? அவர் எந்த பொண்ணையும் ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டார். அதனாலதான் அவர் எனக்கு பிடிச்சது. இது எல்லாத்தையும் விட முக்கியம், அவர் இவ்வளவு கஞ்சித்தனமா இருந்தாதான் நான் தாராளமா செலவு பண்ண முடியும். ஹீரோயின் தனது மனதில் ஹீரோவை செலக்ட் செய்து முதலாவது இடத்தில் வைத்திருந்தாலும் ஹீரோவோ திருமண ஆசையே இல்லாமல் 10வது இடத்தில் அல்லவா இருக்கிறார். 10வது இடத்துல இருந்து 1வது இடத்துக்கு கொண்டு வந்து அவரையே என் புருஷனை அடைஞ்சு காட்டுறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். மொத்தத்தில் பத்மநாபன் பட்ஜெட். எழுந்துச்சு போடா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணிருக்கேன், என்னமோ கால் மேல கால போட்டுட்டு விமர்சனமா பண்ற. எழுந்துச்சு போடா. அக்கா எந்திரிக்க முடியலக்கா, கால் பின்னிக்கிச்சுக்கா. அனாவசியமா மத்தவங்க எல்லாம் கேலி பண்ணல, இப்படிதான் ஆகும். ஏதோ யதார்த்தமா விமர்சனம் பண்ண அதையாம சீரியஸா எடுத்துக்கிற. ஆஹா எப்படி வார வாரம் வந்து சொல்றாங்கன்னு தெரியலையே. ஆஹா இதுக்கு பேசாம ராசி பலனாவும் சொல்லியிருக்கலாம். விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு கால் பின்னிக்கும். என்ன தம்பி அப்படி பாக்குறீங்க? இந்த ஓரத்துல அழி இருக்கே இதான் ஆப்பிள. அது காஷ்மீர் ஆப்பிளுங்க, அங்க ஏற்கனவே பிரச்சனை இல்லைங்களா? எதுக்கு எலுமிச்சம்பளம் எடுத்துட்டு வந்தீங்க? அது ஆரஞ்சுங்க. இதெல்லாம் சேர்ந்து ஒரு 10 ரூபா இருக்குமா? 5 ரூபா கொடுத்து மாப்பிள்ள தேங்காய் வாங்கினாரு, மத்ததெல்லாம் ஃப்ரீ. தேங்காய் எங்க? அதான் நார்த் ஈஸ்ட்ல இது
இது தேங்காயா? இதுல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் குடுமி இருக்குமே, அதை கூட காணோம். அது பார்த்துருந்தேன் இருக்கா வீட்லயே மாப்பிள்ள பிச்சு. இந்த பூவாவது காசு கொடுத்து வாங்கினீங்களா இல்ல உங்க தலையில இருந்து ஒரு போர்ஷனை உருவிட்டீங்களா? நாங்க வந்த ஆட்டோவில முருங்க மரத்துக்கு மாட்டிருந்தா அடிச்சிட்டீங்க. நல்ல ஃபேமிலிடா இது. ஹே வாட்யா, சும்மா அதையெல்லாம் போய் இங்க சொல்லிக்கிட்டு டைம் ஆகுதுல்ல, தாம்பூலத்தை மாத்துவோமா? ம், ஏன் அவசரப்படுற? சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சுல்ல. ம், எல்லாம் சொல்லியாச்சு. மாசம் மாசம் சம்பளத்தை உங்க கையில கொடுத்துடணும். எந்த விதமான அனாவசிய செலவும் செய்யக்கூடாது. நீங்க போடுற பட்ஜெட் படிதான் மாச செலவெல்லாம் நடக்கணும். இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுதானே உங்களை காதலிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் என்ன? எஸ்கூஸ் மீ, தாம்பூலத்தை மாத்திக்கலாமே. இதையெல்லாம் எடுத்துட்டு தட்டை திருப்பி கொடுத்துருங்க. தாம்பூலத்தை மாத்தியாச்சு, கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம்? ஏதாவது மண்டபத்துல தான், விஜயா சேஷ் மஹால வச்சுக்கலாம். ஓ, மஹால வேண்டாம், ரொம்ப செலவாகும். ஏதாவது சின்ன ஹாலா சொல்லுங்க. சின்ன ஹால்னா பாண்டி பஜார்ல நாயுடு ஹால் இருக்கு, அங்கதான் வைக்கணும். பின்ன என்னங்க செலவு பாத்தீங்கன்னா, ஏதாவது சமூக நல கூடத்துல தான் வைக்கணும். அது ஃப்ரீயா கிடைக்குமா? இல்ல மாப்ள, அதுக்கு 5000 ரூபாய். 5000மா? அப்படின்னா அதெல்லாம் வேணாம், பேசாம கல்யாணத்தை செலவு இல்லாம ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சுக்குவோம். சரி, கல்யாணம் வேணா உங்க இஷ்டப்படி ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயே வச்சுக்கோங்க. எனக்காக ரிசப்ஷன் மட்டும் வைக்கணும். ரிசப்ஷன் எவ்வளவு செலவாகும்? அது செலவே ஆகாது, ஃப்ரீ. அப்பனா வச்சுக்கலாம். என்ன மாமா பேசுறீங்க, ஒரு 30000 செலவாகும். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அப்போ மாப்பிள, செலவு மட்டும் பாக்காதீங்க, அதுல இன்கம் இருக்குல்ல. என்ன இன்கம்? மொய்ய. என்ன மொய்ய? உங்க ஆபீஸ்ல கிட்டத்தட்ட 250 பேர் வேலை செய்யறாங்கன்னு அக்காவே சொல்லிருக்குது. தலைக்கு 200 ரூபாய் எழுதினா கூட 50000 நமக்கு வரவு வருது. அதுல 30000 செலவாயிட்டா கூட மீதி 20000 நமக்கு லாபம் தானே. அது மட்டும் இல்ல மாப்பிள, உன் கல்யாணத்துக்கு என்னோட ஃப்ரெண்டு அவளோட ஃப்ரெண்டு அவன் டீச்சர் ஒருத்தர் இருக்காங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க. எல்லாரும் வருவாங்க, வந்து டவரா செட்டு குக்கர்னு கொடுப்பாங்க. அதை ஒன்னும் நீங்க பீரோல வச்சு அழகு பார்க்க போறதுல எப்படி உதிருவீங்க? அதுல ஒரு 5-10 தருமில்ல. வந்து பட்ஜெட் போட ஆரம்பிச்சிட்டான். ரிசப்ஷன் ஓகே. ஏன்பா கிருஷ்ணா, 5000 பேர் வந்திருக்காங்களே, ஏதாவது மொய் வச்சாங்களா? மை தெரிச்சல கிட பாத்தீங்க மாமா, இவங்க ஒன்னும் ரிசப்ஷனுக்கு வந்தவங்க இல்ல. ஒருத்தன் எலக்ட்ரீஷியன், ஒருத்தன் மைக்காரன், ஒருத்தன் சேர் போடுறேன், ஒருத்தன் சீரியல் செட்டு, எல்லாம் பேலன்ஸ்க்காக வெயிட்டிங். ரம்யா, என்ன 200-300 இன்விடேஷன் கொடுத்தமே, எந்த பையன் காணோம்? மாப்ள, உன் கல்யாணத்துக்கு பெரிய கப்பல் கேப்டனே வரேன். உங்க புருஷன் பொது அறிவை பாத்தீங்களா மாமா, கம்பெனி டிரைவர் போய் கேப்டன்ங்கிறாரு. கொஞ்சம் சும்மா இருப்பா, யார் வந்தா என்ன, நமக்கு தேவை அன்பளிப்பு. கையில பத்தியா பொட்டி இருக்கு. வாங்க வாங்க வாங்க. என்ன மணிக்கா? பெரிய முதலாளி சின்ன முதலாளி வரல. ரெண்டு முதலாளி ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காங்க, அதனால தான் என்கிட்ட கொடுத்தாங்க. சரி சரி, கொடு கொடு. என்கிட்ட கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. சாப்பிட்டு போங்க. அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். இவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மத்தவங்களுக்கு இருக்குமா? சரி சரி, ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. ஏய், வைர மோதிரமா இருக்குமோ? வைர மோதிரம் டோட்டல் செலவு கவர் ஆயிருமே. ஒரு கவர் இருக்குது, கிஃப்ட் செக்கா? அமௌண்ட் அமௌண்ட் சொல்லு. இல்லையே, லெட்டர் மாதிரி தெரியுதே. பிரிச்சு என்னன்னு படிச்சு பாரு. எனது அன்பு பத்மநாபனுக்கு, பரிசு கொடுப்பதும் வாங்குவதும் உனக்கு பிடிக்காது என்பது எனக்கு தெரியும். அதனால் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மட்டும். வாழ்க பல்லாண்டு சண்முகம் எம்டியா. என்ன முதலாளி இப்படி பண்ணிட்டாரு? என்னங்க, நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்லாம் வராங்க பாருங்க. ஒரு 100 பேர் இருப்பாங்க. வாங்க வாங்க. ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் வராங்களா? அப்பா, அப்படின்னா பதுவோட பட்ஜெட் டாலி ஆயிடும். இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கோ பெரியவர்களே, தாய்மார்களே, அனைவரும் கூட்ட நெரிசலிலே சிக்கிக் கொள்ளாமல் வரிசையாக வந்து மொய்பணம் மொய்பணம் மொய்பணத்தை செலுத்தி விட்டு தார். பிறகு சாப்பிட செல்லும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளிருக்கேன். பாலு. ஏய் பாலு, வா. ஹலோ மேடம், வெச்சப்லக். என்ன இப்படி கேட்டீங்க? படிங்க மேலே. அன்புள்ள, பாசமுள்ள, பிரியமுள்ள, நேசமுள்ள, மதிப்புக்குரிய பத்மநாபன் அவர்களுக்கு. என்னப்பா இவ்வளவு பண்ற? உன் பேர் எழுதாம எனக்கு பப்ளிசிட்டி பிடிக்காதுங்க. மெட்ராஸ் சிட்டில இப்படி ஒரு அட்ராஸ்டி, அதை எங்க பிரிக்கிறீங்க? ஏன் இதை எரிக்கணுமா? இப்பெல்லாம் பார்த்து பிரிக்கணும், ரொம்ப டவுட்டா இருக்குதுப்பா. என்ன இது கைக்குட்ட? அண்ணே, கைக்கு நான் கைக்குட்டே இருப்பேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கால் குட்டையாரும் போயிரு. என்ன மாமா கரிச்சிஃபு? கடைசியில கணக்கு பார்க்கும்போது உன் கண்ணீரை துடைக்கணும்ல. ரம்யா, பத்மநாபன், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. இந்தாங்க, இது பிடிங்க. எலுமிச்சம்பழம் தலையில தேய்க்கிறதுக்கா? தலைக்கும் தேய்ச்சிக்கலாம், ஊறுகாயும் போடலாம். ஓ, 2-in-1டா? இதுக்கெல்லாம் ஒரு கோட் சூட்டு. என்னடா இது? ஹலோ பத்து. ஹலோ, கங்க்ராட்ஸ். ஏய் போட்டோகிராஃபர், ஒரு ஸ்டில் எடுப்பா. இல்ல, பிலிம் ஆயி போச்சு, அப்புறம் வாங்க. விஷ் யூ ஹேப்பி மேரிட் லைஃப். ஹலோ சார். ஓ, குடி. விஷ் யூ ஹேப்பி மேரிட் லைஃப் சார். கங்க்ராட்ஸ். இது என்ன பண்றது? ஐயையோ, உங்க எல்லாரையும் நம்பி இவ்வளவு பெரிய ரிசப்ஷன் வச்சு எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன், ஒருத்தன் கூட மொய் எழுதலையே. இந்த மாதிரி பூச்செண்டு கொடுத்துருக்கான. வாங்க ஹோட்டல் மேனேஜர், உங்ககிட்ட வாங்க. ஓசி பேனா, ரொம்ப ரகசியமான பேனா சார். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் நைட் ரூம் ரெடி, 3500 ரூபாய் பணம் கட்டணும். ரூம் கேன்சல், போய பாப்பல. ரொம்ப மூடப்பட்டா இருப்பீங்க போல இருக்கே. இன்னைக்கு நைட் நாங்க ரெண்டு பேர் வேணா அங்க ஸ்டே பண்ணிட்டு. தம்பி பத்து, அப்படின்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு? அதுவும் கேன்சல். குருவி சேர்க்கிற மாதிரி ஒவ்வொரு காசை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நான் பாட்டுக்கே வழியில போயிட்டு இருந்தேன்.
கல்யாணம் முதல் நாளே 30,000 தண்டம். எப்படி ரிசப்ஷன் நடத்தினா எல்லாரும் கிஃப்ட் கொடுப்பாங்க, மொய் எழுதுவாங்க சொன்ன மூஞ்சிய பாரு. நான் அப்படிதான் மாவுல, நல்லா கல்யாணத்துக்கு போனேன் கடனாவது வாங்கிட்டு போய் மை வைப்பேன், ஒரு ரிசப்ஷன் வந்தவன உனக்கும் வைப்பேன் உங்க ஒப்பனுக்கும் வைப்பேன் பூரா பொக்கை கொடுத்துட்டு போயிட்டாங்களே, ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லப்பா. அட ஃப்ரெண்ட்ஷிப் ஏன் குத்த சொல்ற பங்காளி? மொய்னா என்ன? கொடுத்து வாங்குறத கொடுத்து வாங்கணும் இல்ல. நாம ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா 5-10 செய்தோம்னா தான் அவன் நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்து ஏதாவது செய்வான். போன உடனே இவர் முதல் பந்தியில உட்காந்து மூக்கு பிடிக்க தின்னுபிட்டு பின் கட்டி விளையா எகிரி குச்சி ஓடி வீட்டுல வந்து கைகள் அது எப்படி அது இல்ல தெரியாம தான் கேக்குறேன். பாரு டென்ஷன் வருது. 30,000 லாஸ் ஆயிடுச்சப்பா. என்ன பெரிய லாஸ் அதே சும்மா சொல்லிட்டு இருக்காது. ஆமா கொஞ்சம் பின்னாடி தெரியும் பாரு அது என்னது. அது அந்த ஃப்ரிட்ஜ், பீரோ, பாத்திரங்கள், டிவி இதெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள இருந்துச்சா? இந்த டேபிள் கிளாத் மட்டும் கூட எப்படி வந்து இந்த வீட்டுக்குள்ள? எல்லாம் எங்க அக்கா கல்யாணத்தோட கொண்டு வந்த சீர். இதுவே 2 லட்சம் ரூபாய் தேரும். எல்லாம் எங்க அக்கா தனியா என்ன சம்பாதிச்சு தெரியுமில்ல? ஓஹோ கொக்காவே தனியா சம்பாதிச்சதா? நீ ஒண்ணு வேலை வெட்டி போறது இல்ல. நான் உன்ன மாதிரி தானே பங்காளி, எனக்கு எவன் வேலை கொடுப்பான்? விடு 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 விடு. வாங்க வாங்க வாங்க, காஃபி சாப்பிடுறீங்களா டீ சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் இப்ப எதுக்கு? ஏற்கனவே சாப்பிட்டு வந்திருப்பாங்க. என்ன மிஸ்டர் பத்மநாபன், ராத்திரியெல்லாம் எங்களை நல்லா திட்டி தீர்த்திருப்பீங்க, என்னடா இவனுக்கு பொக்கேவா கொடுத்துட்டு போயிட்டாங்களேன்னு. அதனால உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும்னு நாங்க எல்லாரும் உங்க வீட்டை தேடியே வந்தோம். அதான் நேத்து ராத்திரியே கொடுத்துட்டீங்க. நம்ம ஸ்டாஃப் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போறோம். அப்படியா? பணம் எவ்வளவு தர போறீங்க? நோனோ பணமா கொடுத்தாதான் நீங்க பேங்க்ல போட்டுருவீங்களே. நாங்க ஏதாவது பொருளா கொடுத்தோம்னா அதையும் பாதி விலைக்கு வித்து பேங்க்ல போட்டுக்குவாரு. உன்னை இப்பதான் மாவளை பத்தி நூக்கன் காரணம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. பத்து சார், நீங்க ஊட்டிக்கு போய் ஹனிமூன் கொண்டாடுறதுக்கான எல்லா ஏற்பாடும் நாங்க பண்ணிருக்கோம். நீங்க வீட்ல இருந்து கிளம்பி ஏர்போர்ட் போறதுக்கான டாக்ஸி டோக்கன் இதுல இருக்கு. அங்கிருந்து கிளம்பி கோயம்புத்தூர் போறதுக்கான ஃபிளைட் டிக்கெட் இதுல இருக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து நீங்க ஊட்டி போறதுக்கான டாக்ஸி டோக்கன் இதுல இருக்கு. ஊட்டியில தங்குறது சாப்பிடுறது இதுக்கான டோக்கன் இதுல இருக்கு. நீங்க தப்பி தவறி காஃபி டீ சாப்பிடணும்னா கூட இதுல இருக்கிற டோக்கன் தான் யூஸ் பண்ணும். சோ ஆல் டோக்கன்ஸ் நோ கேஷ். எப்படி? அதெல்லாம் இருக்கட்டும். இவ்வளவு பிளான் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, எவ்வளவு செலவாச்சு? ஆஃப்டர் 30,000. 30,000 ரூபாவா? என் ரிசப்ஷனுக்கு எவ்வளவு தரப்பா செலவாச்சு? இது கேஷா கொடுத்துருந்தா அந்த செலவை நான் டாலி பண்ணிப்பேன்ல. நீங்க அப்படி டாலி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சதா உங்களை இப்படி கால் பண்ணுங்க. போயிட்டு நினைச்சேன் சந்தோஷம் மிகு சபாரி போவோம் ஜலோ ஜலோ ஜல்லி போவோம் ஜலோ ஜலோ ஜலோ. என்னங்க யாரோ பெல் அடிக்கிறாங்க? அடுத்த வீடு பெல், அடுத்த வீடு பெல். நம்ம வீட்ல தான் இல்ல பெல். வரா வரா மூஞ்சி சோமா வச்சுக்க. அடடே நீங்களா என்ன ஃபேமிலியா வந்திருக்கீங்க? என்னங்க நீங்க வெளியில நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க உள்ள வாங்க. ஏய் புட்டி புடிக்கோட வந்திருக்காங்க, வேற ஊருக்கு போறாங்களா? சொல்லிட்டு போலாம்னு வந்திருக்காங்களா? ஆமா மாப்ள, நான் ஒரே அடியே ஊரை விட்டு போயிடலாம்னு சொன்னேன். ஆனா தம்பி இருக்கும்போது எப்படி போறது பேசாம இருக்குன்னு சொல்லி எங்க உக்காதான் சொல்லு. அப்படியா? எப்பவுமே வீட்டுக்கார வாடகை கொடுக்கலான்னு தான் சத்தம் போடுவான். ஆனா இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமா போலீஸ்காரனோட வந்து சட்டி பானையெல்லாம் தூக்கி வெளியில போட்டு பூட்டிட்டான். அப்படியா? சரி நான் இருக்கும்போது நீ ஏன் வெளியில போனானே, நாளைக்கு நீ என்ன ஒரு வார்த்தை கேட்டக்கூடாது பாரு. அதான் எல்லாரும் இங்கேயே வந்துட்டாங்க. ரம்யா அன்னைக்கு என் வாழ்க்கையே உங்க கையில தான் இருக்குன்னு சொல்லி நீ என் வீட்டு வாசல்ல வந்து நின்ன, அதே மாதிரி இன்னைக்கு நாங்க உன் வீட்டு வாசல்ல வந்து நின்னுறோம். எங்களை உள்ள சேர்க்கலாமா வேண்டாமாங்கறத அப்புறம் நீ ஏன் முடிவு பண்ணிக்கமா? என்னங்க கொஞ்சம் உள்ள வாங்க. வாங்க சொல்றேன். வழக்கமா எல்லா பொண்டாட்டிலும் புருஷனை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஆனா உன் தம்பி யாரு பட்ஜெட் பாத்தியாச்சே, பொண்டாட்டி கன்வின்ஸ் பண்ணிட்டு இவன் நைசா வீட்டுக்குள்ளேயே இருந்துக்குவான். அவன் மட்டும் வெளியில வந்து ஐ எம் வெரி சாரின்னு சொல்ல போறான். என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? அவங்களாம் என் ஃபேமிலியோட தங்கன ரொம்ப செலவாகவும் வேணாம். இப்ப மட்டும் இல்ல, அவங்களுக்கு அப்பப்ப நீங்க செலவுக்கு பணம் கொடுக்கலையா? அவங்க இங்கேயே தங்கிட்டாங்கன்னா அதெல்லாம் மிச்சம் ஆகும்ல.
அது மட்டும் இல்லைங்க, அவங்கெல்லாம் இங்கே தங்கிட்டா நம்ம வீட்டு காவலுக்கு ஆள் கிடைச்சா மாதிரியும் இருக்கும், எனக்கும் கூட மாட வேலை செய்ய ஒரு துணை கிடைச்சா மாதிரியும் இருக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், அவங்க இங்கே தங்கட்டோங்க. அது அவங்க இங்க தான் தங்குவாங்க. வாங்க. ஏய் ரம்யா, என்ன ஆமோ, உள்ள வாங்க. அண்ணே வாங்க, எல்லாத்தையும் எடுத்துடுங்க. எட 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 எட, மனசு மாறி போ. போடா அப்பா, பாய் எடுத்துடு அப்பா. போட மாப்ள, சைக்கிள் ரிக்ஷா கட் பண்ண ஒரு 25 ரூபா. அது கூட இல்லையா? ஏது மாப்ள, ஐயோ இப்படி. தேங்க்ஸ். ஏ டேய் போடா. ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன். செருப்பால் அடிப்பேன். தோட ஐஸ்வர்யா ராய் ஆபீஸ் போகுது, இது ரேஞ்சுக்கு இதெல்லாம் என்ன திட்டிட்டு போகுது. அது சரி, இந்த மாதிரி பிகர் கூட நல்லா செட் பண்ண முடியலையே. பாப்பு யார் அது? ஏன் பாட்டு கேச பாட்டு பாடுறது? அப்படியே எம் சுப்புலட்சுமி குரல் மாதிரியே இருக்கே. அவ சிரிச்சா சிரிப்பில்ல 100 பேர் செத்து போயிட்டான். ஹையோ ஹையோ பாப்பு 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 பாப்பு. என்ன இது? நமக்கு கூட தெரியாம எதிர் வீட்டு ஜன்னல்ல ஒரு பூ பூத்திருக்கு. அஜித்தை பார்த்தா சிம்ரன் மாதிரி இந்த விட்டு விட்டுதே. அப்ப பறக்க விட்டுற வேண்டியதான். படக்குன்னு வாங்கி பிக்சட் டெபாசிட்ல போட்டாலே, பெயர் கூட தெரியாத எதிர் வீட்டு பூவே. கவலைப்படாத, எங்க அக்கா வீட்டில் ஒரு நாலஞ்சு நாள் டேரா போட்டு உன்னை எப்படியாவது பறிச்சிடுறேன். எப்படி ஸ்டைலு? ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து உன்னை ஃபேஸ் பண்ணுறேன். அட தண்ணி அவ்வளோ ஊத்தாத, நிறைய தண்ணி குடிச்சா சாப்பிட முடியாதுல்ல? ஆமா, அப்படியே சாப்பிட்டுட்டாலும் நல்லா நல்லு நறுக்கு நல்லு திங்காம என்னவோ திங்கவே தெரியாத மாதிரி அணில் மாதிரி குறைச்சிட்டு இருக்கீங்களே. நல்லா சாப்பிட்டா தானே உடம்பு நல்லா இருக்கும். சாப்பிடுங்க, இந்தாங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுனே சாம்பிராணி பாவு போட்டு விட்டுறேன். வை வை, அட வாசம் அடிக்கும்ல, காட்டி குடுறது தடி சுவை. ஓ எஸ் எஸ், கரெக்ட் கரெக்ட். ஆ, ஆச்சரியமா இருக்குது. மாமா வீட்ல அசைவ சாப்பாடு வாசம் அடிக்குதே. அவர் வீட்டுல எப்பவும் ரசமும் கீரையும் தானே. அக்கா என்னங்க என்னங்க, அந்த உறிஞ்ச வாய வர மறைச்சு வைங்க, மறைச்சு வைங்க, சீக்கிரம். எதுக்கு போ ஊறீங்க? இது வேட வந்துருங்க. ஒரே இட்லி வை. ஒரே இட்லி, ஒரே இட்லி. கொஞ்சமா சட்னி ஊத்து. சிஸ்டர், ஹாய் லக்கேஜ், ஹாய் பேகேஜ், ஹாய் வேஸ்டேஜ். யா போடா ட்ரைனேஜ். என்ன மார்னிங் டிஃபன் அடிக்கிறீங்களா? இதை பார்த்தா மத்தியான சாப்பாடு மாதிரி தெரியுது உனக்கு. அதுக்கு இல்ல பங்காளி, இந்த இலை சைஸையும் உங்க சன்னு சைஸையும் வச்சு பாக்கும்போது இட்லி சைஸ் கம்மியா தெரியுதே. அதுக்காக ஃபேமிலியோட டயட்ல இருக்கோம். குழந்தை சாப்பிடும் போது அப்படி இல்ல, கண்ணு வைக்காதீங்க. இது மூஞ்சில காலே வைக்கலாமே. ஏற்கனவே ரெண்டு கால் வச்சாச்சு, போட்ட அப்பா கால் தெரிதுப்பா. இவ்வளவு பெரிய உடம்புல கால் தெரிஞ்சா என்னடா ஆயிரும்? அப்பா நான் உன் கால சொல்லப்பா, கோழி கால. பிஜிபி தோசை சைஸ்ல இலை இருக்கும் போதே நான் டவுட் ஆனையா. மே ஐ கம் இன்சைட்? போட, அதுக்கு என்ன பர்மிஷன்? ஐயோ, நடக்கிறது, ஓடுறது, தாவறது, குதிக்கிறது, இது இது ஓடுறது போடுறது. அட பாவீங்களா, ஒரு மினி முனியாண்டி விளாசே அண்டர் கிரவுண்ட்ல நடந்துகிட்டு இருக்கையா. டிஸ்கவரி சேனலே செத்து கிடைக்குதையா. இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்குதா? நல்லா இருக்கிறதுனால தானே சாப்பிடுற போப்பா. நீங்க எல்லாம் வயிறு வெடிக்காம சாக மாட்டீங்க. எங்க மாமாவும் அக்காவும் இத்தனை நாளா வாய கட்டி வயித்த கட்டி சம்பாதிச்ச பணத்தை இப்படி குடும்பத்தோட புல் கட்டு கட்டுறீங்களையா? உனக்கேயா வயித்தறிச்சலு? நாங்க அப்படிதான் சாப்பிடுவோம். அது கேக்குறது நீ யாரியா? இது எங்க சிஸ்டர் வீடு. இது எங்க பிரதர் வீடு. என்ன கமிட் பண்ணவே இல்லையே. யூ ஆர் மை ஹஸ்பண்ட். சிட் பண்ணு மாதிரி சொல்றீங்களே. ஏது எங்க அக்கா வீட்டை திவாலாக்காம போக மாட்டீங்களா? இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். நான் ஒரு மேட்ரா இந்த வீட்டுல 4-5 நாள் தங்கலாம் நினைச்சேன். ஆனா உங்க குடும்பம் மொத்தத்தையும் பெர்மனன்ட்டா இந்த வீட்டை விட்டு விரட்டுற வரைக்கும் இங்கேயே தங்கறத நான் முடிவு பண்ணிட்டேன். அப்பா நீ கவலைப்படாத, இந்த அங்கிள் இங்கே தங்குச்சு, தூங்கும் போது காதை கடிச்சு எடுத்துறேன். ஒரு பக்கத்து ஸ்பீக்கரே போனா நான் கவலைப்பட மாட்டேன்டா. ஆனா நாளை காலையில கோழி கூவும் போது உங்க குடும்பத்தையே இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கிறேன். உரிச்சாதா லஞ்சு. அடே காட் பேக்குள்ள கோழினா ஃப்ரிட்ஜ் திறந்தா ஆடு நிக்குமாடா.